தந்தை மகன் தூய ஆவியாரின் பேரலே ஆமேன். தேவமாதாவின் வணக்க மாதம் மே 23. தேவமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு செய்த உதவியின் பேரில் அவர்களுக்கு தூண்டுதலாய் இருந்தது. சர்வ ஆராதனைக்குரிய உலக இரட்சகர் இவ்வுலகை விட்டு வெற்றி வீரராய் மோட்சத்துக்கு எழுந்தருளிய போது தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்கு ஒரு தூண்டுதலாகவும் ஆலோசகராகவும் இருக்கவும், பூர்வீக கிறிஸ்தவர்கள் கொண்ட சந்தேகங்களை தீர்க்க ஞான ஒளியாய் இருக்கவும், செய்ய வேண்டிய புண்ணியங்களுக்கு போதனையாய் இருக்கவும், தமது நேச அன்னையை இவ்வுலகில் நிலைநிறுத்த திருவுளம் கொண்டார். அக்காலத்தில் இருந்த விசுவாசிகள் தங்களுடைய ஆண்டவனை போலவும் போதகையைப் போலவும் எண்ணி அன்னை இடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள். அப்போது அந்த திவ்ய நாயகி அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவித்து அறியாமையை நீக்கி தம்மிடமுள்ள அறிவு விவேகத்தின் ஞான செல்வங்களை மகா அன்போடு அவர்களுக்கு தந்தருள்வார்கள். நீங்கள் படுகிற சந்தேகங்களில் உறுதியான நம்பிக்கையோடு தேவ மாதாவினிடத்தில் ஓடி வந்து உங்கள் புத்திக்கு பிரகாசம் கொடுத்து உங்களை காப்பாற்றுமாறு மன்றாடுவீர்களாகில் உங்களுக்கு வேண்டிய ஞான பிரகாசங்களையும் வரப்பிரசாதங்களையும் நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். அவர்களுக்கு மாதிரிகையாய் இருந்தது மனத்தாழ்ச்சி, ஒடுக்கம், தேவ பக்தி, பிரேர்சநேகம். இவை முதலான சுகிர்த புண்ணியங்களை எல்லாம் மகா பிரகாசத்தோடு தேவ மாதாவினிடத்தில் துலங்கி கொண்டிருந்தன. இந்த பரம நாயகியின் வாழ்வெல்லாம் பரிசுத்தத்தின் உத்தம மாதிரியாக இருந்தது. எவ்வயதும் எவ்வந்தஸ்தும் உள்ள கிறிஸ்தவர்களையும் புண்ணிய வழியில் தீவிரமாய் நடக்கச் செய்தது. பூர்வீக விசுவாசிகள் அன்னையிடத்தில் உன்னத சாங்கோ பாங்கமாக இருக்கிறதை கண்டு அதிசயப்பட்டு தங்களால் இயன்ற மட்டும் அவர்களை பின் செல்ல பிரயாசப்பட்டார்கள். நீங்கள் அந்த தேவ தாயாருடைய புண்ணியங்களை கண்டு பாவித்து அன்னையின் உத்தம மாதிரிகையை பின் சென்று நடக்க கடவீர்களாக. அன்னையுடைய நடக்கையையும் உணர்ச்சிகளையும் இடைவிடாது தியானித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களாகில் சர்வேஸ்வரனுக்கு தக்க பிரமாணிக்கத்தோடு ஊழியம் பண்ணவும் புறத்தியாருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யலாம். கற்பை நேசிக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் அவசியமான வழிவகைகளை அறிந்து கொள்வீர்கள். அப்படி எல்லாவற்றையும் பார்க்க சர்வேஸ்வரனை அதிகமாய் சிநேகித்து உங்களுடைய சரீரத்தை பகைத்து மனத்தாழ்ச்சியும் அடக்க ஒடுக்கமும் தேவ பக்தியும் உங்கள் கடமைகளை செலுத்துவதில் பிரமாணிக்கமும் உள்ளவர்களாய் இருக்க தேவ மாதாவினிடமிருந்து கற்றுக்கொள்வீர்களாக. அவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தது. தேவ மாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாய் இருந்தார்கள். அவர்கள் தாங்கள் அடைந்த கஸ்திகளிலும் திருச்சபைக்கு உண்டான துன்பங்களிலும் தங்களுக்கு அவசரமான காரியங்களிலும் தேவ மாதாவின் அடைக்கலத்தை தேடி ஓடி வருவார்கள். அன்னை தங்கள் பேரில் மிகவும் பிரியமுள்ளவர்களாயும் தம்முடைய திருக்குமாரனிடத்தில் சர்வ வல்லமை உள்ளவர்களாயும் இருக்கிறதை அறிந்து கெட்டியான நம்பிக்கையுடன் அன்னையின் ஆதரவை தேடிக்கொண்டிருந்தார்கள். நீங்களும் இந்த நியாயங்களை கண்டுணர்ந்து தேவ மாதாவின் பேரில் தளராத நம்பிக்கை கொள்ள கடவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் லௌகீக இக்கட்டுகளிலும் உங்களுக்கு தேவையான ஞான காரியங்களிலும் உங்களுடைய திருத்தாயாரை நோக்கி அபயமிட்டு மன்றாடுங்கள். அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் செய்ததை போல் பக்தியோடு மன்றாடுவீர்களாகில் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்குவாய் என்பது நிச்சயம். சில சமயங்களில் நீங்கள் கேட்கிற காரியங்களை அடையாதிருந்ததினால், நீங்கள் பக்தியுடன் வேண்டிக் கொள்ளாமல் இருந்ததினால்தான் அவைகளை அடையவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம். பரிசுத்த மரியாயே, என் தஞ்சமே, எத்தனையோ பாவத்தை கட்டி கொண்டு பிசாசுக்கு அடிமையாகி நித்திய நரகத்திற்கு போவதற்கு பாத்திரவானானேன். நீர் என் பாவ கட்டுக்களை அவிழ்த்து என் எதிரிகளின் கையில் நின்று என்னை மீட்டீர். ஆனால் கெட்ட பிசாசு என்னை கொடுக்க இடைவிடாது எனக்கு சோதனை கொடுப்பதினால் அதற்கு திரும்பி அடிமையாய் போவேன் என்று மிகவும் பயப்படுகின்றேன்.
பரிசுத்த கன்னிகையே எனக்கு ஆதரவாயிரும் தஞ்சமாயிரும், உமது உதவியுடன் என் எதிரிகளை வெல்லுவேன் என்பதற்கு சந்தேகம் இல்லை. ஆனால் எனக்கு வரும் தந்திர சோதனைகளிலும் விசேஷமாய் என் மரண வேளையில் பிசாசு என்னுடன் தொடுக்கும் கடின யுத்தத்திலும் நான் உம்மை மறந்து போகாமல் உமது அடைக்கலத்தை உறுதியான விசுவாச நம்பிக்கையுடன் தேடும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தருளும். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நாதருடைய திருநாமத்தையும் உம்முடைய இன்பமான திருப்பெயரையும் ஜெபமாலையை பக்தியோடு சொல்லி இஷ்ட பிரசாதத்தோடு நான் மறிக்கும்படிக்கு கிருபை செய்தருளும். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது, கன்னிகைக்குள் உத்தம கன்னிகையே, நான் என் பாவங்களை வெறுத்து எப்போதும் உம்மை நோக்கி சிந்திக்கும்படியாக உதவி செய்தருளும். 23 நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது, ஏழைக்கு உணவு அளிக்கிறது. புதுமை, புரித சிலுவை அருளப்பர் தேவ மாதாவின் பேரில் பக்தியுள்ளவராய் நடந்து பல முறை அன்னையுடைய உதவியை பெற்றுக் கொண்டார். விசேஷமாய் அவருக்கு வந்த மரண ஆபத்திலிருந்து தேவ மாதாவின் உதவியால் அற்புதமாய் தப்பித்துக் கொண்டார். 13 வயதில் அவர் சில பிணியாளர்களுக்கு சேவை செய்ய பல இடங்களுக்கு செல்லும் பொழுது ஆழமான ஒரு கிணற்றில் கால் தவறி விழுந்து விட்டார். அருகில் நின்ற சிலர் தண்ணீர் நிறைந்த கிணற்றில் அவர் விழுந்ததைக் கண்டு அவர் இறந்திருப்பார் என்று நிச்சயித்து கிணற்று ஓரத்திலிருந்து அழுது கூப்பிட்டார்கள். அதில் விழுந்து அருளப்புறோ வென்றார். அவர்கள் கூப்பிட்டதற்கு மறுமொழியாக, நீங்கள் அழ வேண்டாம், எனக்கு ஒன்றும் ஆபத்து ஏற்படவில்லை, எனக்கு ஒரு கயிறை விட்டால் உடனே ஏறி வருவேன் என்றார். அவர் சொல்லியபடியே அவர்கள் போற்ற கயிற்றை பிடித்து கொண்டு எத்தகைய ஆபத்துமின்றி மேலே ஏறினார். அவரை கண்ட ஜனங்கள் ஆழத்திலே விழுந்தும் ஆபத்து இல்லாமல் ஏறினது எப்படி என்று கேட்க, அவர் அவர்களை நோக்கி, நான் விழுந்த கணத்தில் சௌந்தரியமுள்ள ஒரு ராக்கினி தமது ஆடையை விரித்து அதில் என்னை தாங்கினார்கள், மற்றும் நான் தண்ணீரில் அமிழ்ந்து போகாத படிக்கு நீங்கள் கயிறு போடும் வரையில் என்னை தமது கையால் தூக்கி கொண்டார்கள் என்றார். இந்த புதுமையை கேட்டவர்கள் மிகவும் அதிசயப்பட்டு தேவ மாதாவுக்கு தோத்திரம் பண்ணினார்கள். புனித சிலுவை அருளப்பர் தம்மை காப்பாற்றின தேவ மாதாவின் பேரில் நாளுக்கு நாள் அதிக பக்தி வைத்து அன்னையுடைய திருநாட்களையும் அவைகளில் விசேஷமாய் அன்னை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த திருநாளையும் மிகுந்த விசுவாசத்தோடு கொண்டாடி மற்றவர்களும் நம்பிக்கையாய் இருக்கும்படிக்கு வெகு பிரயாசத்தோடு பிரசங்கித்து கடைசியில் தேவ மாதாவின் உதவியினால் நல்ல மரணமடைந்து புனிதராய் விளங்கினார். 2, சோமாஸ் என்கிற சன்னியாசிகளுடைய சபையை உண்டாக்கின புனித எரோனிமுஸ் என்பவர் ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாய் இருந்து ஆளுகிற பொழுது பகைவர்கள் பெரிய படையோடு வந்து அந்த பட்டணத்தை முற்றுகையிட்டு பிடித்தார்கள். இவரும் அவர்கள் கையில் அகப்பட்டு அடிமையாய் சிறையில் தள்ளப்பட்டார். இதில் இருக்கும் பொழுது தேவ மாதாவை வேண்டிக் கொண்டு தான் அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கி விடுதலை அடைந்தவுடன் தேவ மாதாவின் கோவிலுக்கு போய் வேண்டுதல் செலுத்துவேன் என வார்த்தைப்பாடு கொடுத்தார். அவர் அப்படி வேண்டிக் கொண்ட உடனேயே தேவ மாதா அவருக்கு காட்சியில் காண்பித்து அவர் கையிலும் காலிலும் இருந்த விலங்குகளை ஒடித்து சிறைச்சாலையின் திறவுகோலை அவர் கையில் கொடுத்து மறைந்து போனார்கள். அவர் கதவை திறந்து வெளியே வந்து பகைவர்களை கண்டதினால் பயந்து போனார். திரும்பவும் வேண்டிக் கொண்டார். அன்னையும் திரும்பி வந்து அவர் கையை பிடித்து பகைவர்கள் அவரை காணாதபடி அவர்கள் நடுவிலேயே அவரை கூட்டிக் கொண்டு போய் அவருக்கு குறித்த ஊரில் விட்டு விட்டார்கள். அவர் தேவ மாதாவின் கோவிலுக்கு சென்று தன்னோடு கொண்டு வந்த விலங்கை தேவ மாதா செய்த புதுமையின் ஞாபகமாக வைத்து புண்ணிய சாங்கோபாங்கத்தில் நிலை கொண்டு புனிதராக மறித்தார். கிறிஸ்தவர்களே, நீங்கள் படும் இன்னல்களில் தேவ மாதாவை நம்பி அன்னையிடம் பக்தியோடு வேண்டிக் கொள்ளுங்கள். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காய் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காய் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காய் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.